எல்லா லைட்டும் எரியுது. இந்த லைட் தான் வந்ததுல இருந்து எரியவே இல்ல. ஓகே, முதல்ல அதை மாத்திருங்க. சரிங்க. அப்புறம் அந்த வாளுக்கு எல்லாம் கொஞ்சம் டார்க் கலர், இந்த சைடு எல்லாம் டார்க். பெரியம்மா, கோமோ, வாட கண்ணா, எங்க இங்க வந்திருக்க? யா வீட்டுக்கு வராம வேற எங்க போறதா? ஓ வீடா, அதெல்லாம் எப்போ போயிருச்சு. இப்ப இது என் வீடு, நான் காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன். விலைக்கு வாங்கியிருக்கீங்களா? சும்மா ஜோக் அடிக்காதீங்க. நீங்களே ஒரு வேஸ்ட் பீஸ், சும்மா பில்டப் கொடுத்துக்கிட்டு. பெரியமா, மம்மி, சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. போடா, போ, வெளியே போ. அம்மா, என்ன அடங்க? அதான் இங்க யாரும் இல்லைன்னு சொல்றல, முளைச்சு மூணு நாள் உடையல, அதுக்குள்ள தலைமை எடுத்துக்கிறேன். மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவன் ஆட்டோலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். எச்சியல பறந்து போய் கோபுரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு, அடிக்கிற காத்துல ஆடிட்டு இருக்கு. அங்கிருந்து குப்பையில விழற நாள் இன்னும் ரொம்ப நாள் இல்ல. அத கூடிய சீக்கிரத்துல நாங்க பாக்கதான் போறோம். என்ன சாபுறியா? உன்னோட கோவம் சாபெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. கிளவு அப்படியா? பாத்துக்கிட்டே இரு. எவ்வளவு வேகமா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ, அதே வேகத்துல நீ இந்த வீட்டுல இருந்து வெளியே போறியா இல்லையான்னு பாரு. நீ நடுத்தருல வந்து நிப்ப, உன்னை நான் நிக்க வெப்ப. வாங்க தப்போலாம், போங்க பாப்பா. சே, வலிக்குத கௌதம். இல்லண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, காயத்ரி தான் எல்லாமே பண்ணா. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. இந்த சூழ்நிலையில கூட என்னால எந்த பணமும் கொடுத்து உதவ முடியலன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. இல்ல இல்ல, எனக்கு புரியுது. எனக்காக கடன் வாங்கி நீங்க என்னென்னமோ பண்ணிருக்கீங்க, ஆனா நான் தான் தப்பான வழியில அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ நல்லது செய்ய பணம் தேவைப்படுது. நம்ம கிட்ட இப்ப பணம் இல்ல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பரவாயில்ல என்ன, பரவாயில்ல, நீங்க ஒன்னும் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லலையே. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? விடுங்க, பரவாயில்ல, ஹெல்ப் பண்ண முடியலன்னு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்துடாதீங்க. அண்ணிய கூட்டிட்டு கண்டிப்பா வந்து பாருங்க. நீங்க நம்பிக்கையா நல்ல வார்த்தை சொன்னாலே போதும்னு, அதுவே சூர்யாவுக்கு ஆறுதலா இருக்கும். என்னம்மா, சாரி, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி என் அண்ணன் பணத்தெல்லாம் எனக்காக தேவையில்லாம செலவு பண்ண வச்சு இன்னைக்கு அவங்களை கடன்காரனா ஆக்கி வச்சிருக்கேன். தன்னால எந்த உதவியும் பண்ண முடியலையேன்னு அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறத, எனக்கும் கில்ட்டியா இருக்கத்து. ஏய், நீ ஏமா அனவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிற? பணம் மட்டுமே வாழ்க்கையில முக்கியம் இல்லம்மா. நீதான் என் பிள்ளைக்கு பக்கத்துல இருந்து அவனை பாத்துக்கிறியே. என்னை விட என் பிள்ளைய நீ நல்லா கவனிச்சுக்கிற, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த பணம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுமா. காயத்ரி சொன்ன மாதிரி நீ என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோ. பணக்கவலை எல்லாம் உனக்கு வேண்டாமா. நீ வருத்தப்பட்டா என் பிள்ளைக்கு அது தெரிஞ்சா அவன் ரொம்ப வருத்தப்படுவாம்மா. அது அவனுக்கு நல்லது கிடையாது. சரி, நீ வா. Ah, 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 ah
ஜெயா, இன்னும் வரலையா? அவன் வரலத்த, இவ்வளோ நேரம் ஆச்சு. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்லத்த. எங்க போயிருப்பான் இவன்? ஜெயா, வருவா, நீ போய் படு. இல்ல பரவாயில்லத்த, அவர் வந்துட்டோம். ஒரு கதை சொல்லவா? உனக்கு மிஸ்டரி கதை பிடிக்குமா? சரி, நான் உனக்கு கதை சொல்றேன். என்ன காயத்ரி, இவனுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க? அசோக் பூஜா எங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டாங்க. சாப்பிடு. கோமு, நம்ம இன்னும் இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு இருக்க வேண்டியது இருக்கும்? ஏன் கண்ணா, அந்த வீடு மாதிரி இந்த வீடு எனக்கு வசதியாவே இல்ல. தூங்குறதுக்கு தனி பெட்ரூம் வேணும். அது மட்டும் இல்ல, நான் அசோக் பூஜா மூணு பேரும்
ஒரே ரூம்ல தங்க வேண்டியதா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கௌதம், அப்படின்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நம்ம கிட்ட எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். இல்லாதத நினைச்சு எப்பவும் ஏங்க கூடாது, சரியா? சரி பெரியம்மா. குட் பாய். ஆமா கோமு, தர்மா எங்க? சொல்லு கோமு, ஏன் சைலண்டா இருக்க? தர்மா எங்கன்னு சொல்லு. சொல்லு கோமு, தாத்தா எங்க? அது அது உங்க தாத்தா ஜெயில இருக்காருப்பா. ஜெயிலையா? எதுக்கு? தர்மா என்ன தப்பு பண்ணாரு? ஒரு தப்பும் பண்ணலப்பா, எல்லாமே நம்ம விதி. நான் தர்மாவை பார்க்கணும். சரி கௌதம், நான் கூட்டிட்டு போறேன். ஓகே. சுப்பு, ஹலோ, சொல்லு சுப்பு. சூர்யாவுக்கு வேற நர்வ்ஸ் டாக்டர் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மென்ட் பண்ணணுமா? அதுக்கு முதல்ல 50,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அண்ணன் கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன், அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சூர்யாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். எப்படியாவதுன்னா எப்படி பண்ணுவேன் தெரியல. அது ஏன் கவலை? போதுமா? சரி காயத்ரி, நான் வச்சிடுறேன். சரி. அத்தை, இது கொஞ்சம் கூட்டி விடுங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காத போ. வழிவிடுன்னு சொல்றல்ல. இரு இரு, உன்னை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பிறகு என்ன சொல்லணும்? நில்லுன்னு சொல்றேன்ல. கைய விடு, கைய விடு. என்ன பண்ணுவ? மரியாதையா சொல்ற, கைய விட்டு. விட முடியாது. என்ன போலீஸை கூப்பிடுவேன். நீ கூப்பிடவே தேவையில்ல, நானே வந்துட்டேன். ஏய், தனியா போற பொண்ணு கிட்ட பொறுக்கித்தனம் பண்றியா? பொறுக்கி ராஸ்கல். சார், நான் லவ் பண்றேன் சார். பொறுக்கித்தனம் பண்றியா? பொறுக்கித்தனம் பண்றியா? நீமா நார்கமா நார்கன்னு கம்மனது. பொறுக்கித்தனம் சொல்றாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உங்களை நான் இப்படி பாப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல சார். இல்ல முத்து, அவன் பொறுக்கித்தனம் பண்ணா முத்து, அதான் அதான் அடிச்சேன் சார்.
என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சஸ்பெண்ட்ல இருக்கோம் நினைச்சு அந்த வேதனை தாங்க முடியாம குடிச்சிட்டீங்களா சார்? சீச்சி, நான் காக்கி யூனிஃபார்ம் போடலன்னா கூட நான் போலீஸ் தான். எனக்கு என்ன, என்னை ஒருத்தனும் கிழிக்க முடியாது. நான் போலீஸ் தான் முத்து. எனக்கு என்ன முத்து? அப்புறம் ஏன் சார் இப்படி இருக்கீங்க? என்ன பண்ணு, என் பொண்ணாடி, என் பொண்ணாடி என்ன காப்பாற்ற முடியலண்ணா. ஐயோ சார், நான் என்ன பண்ணுவேன் சார்? என்ன சார் ஆச்சு மேடத்துக்கு? ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் இல்லை சார். மேடம் நல்லா இருக்காங்களா சார்? அவ நல்லா இருக்கா மூத்து, அவளுக்கு என்ன? ஆனால் ஒன்று, அவனுங்க மட்டும் என் கையில் கிடைச்சானுங்க விடவே மாட்டான் மூத்து. அவனுங்களை தேடி தேடி போய் கொல்லுவேன் மூத்து, தேடி தேடி போய் கொல்லுவேன். நீ வேணா பாரு சார். என்ன சார் சொல்கிறீங்க? நீ வண்டிடு முத்து, வீட்டுக்கு போகலாம். என்னால் முடியலடா, வீட்டுக்கு போகலாம் முத்து. சரிங்க சார். விடக்கூடாதுடா முத்து, அவனுங்கெல்லாம் கொல்லணும்டா. ஜெயா, அத்தை. என்னம்மா இவ்வளோ நேரம் முடிச்சிட்ருக்க, இன்னும் முத்தையா வரல? வரவே இல்லைத்த. சரி, ஃபோனாவது பண்ணிப்பாரு. பண்ணிட்டேத்த, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. இன்னொரு தடவை பண்ணிப்பாரு. இல்லைத்த, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. அவர் வந்துட்டார் போல இருக்கத்த. சார் பார்த்தோம் சார். பார்த்து சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். பார்த்து சார். சார், ஐயோ குடிச்சிருக்காரத்த. கையெடு. I am steady. Okay. என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி. ஐயோ என்னங்க, ரூம் அந்த பக்கம் இருக்கு வாங்க. ஆ தெரியும் தெரியும் உங்களுக்கு. போ போ. ஏய் நீ என்ன எழுதுற? கையெழு டே, கையெழு வாங்க. ஒரே எங்களுக்கு தெரியாது. புத்து என்னாச்சுப்பா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் முதல்ல சாரை படுக்க வைங்கம்மா. இப்போ எதுவும் கேட்காதீங்கம்மா. நல்லா தூங்கி எழுந்த பிறகு காலையில் கேட்டுக்கலாமா? ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, நான் வரேம்மா. எனக்கு எதுக்குங்க உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம்? கெட்ட பழக்கம்மா? எது கெட்ட பழக்கம்? டேய் தள்ளாதீ வலி, மனசு பூரா வலி இருந்தா ராமுல வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன், அது வலிக்காதா? நான் செய்யாத தப்புக்கு வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், அதுக்கு வலிக்காதா? அது வேதனை இல்லையா உங்களுக்கு? பாட்டல்களில் விற்கப்படுகிற தண்ணீர் எந்த தேசத்திலிருந்தும் கொண்டு வரப்படுகிற தண்ணீர் அல்ல. என் நிலத்திலிருந்து உறிஞ்சி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா இதில் பாட்டில் அடைக்கிறாங்க. 10 வருஷம் கூட தாங்காத அந்த தண்ணி. என் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், சுயநலமாகவே வச்சுக்குவோம். இதெல்லாம் கொடுத்துட்டா மட்டும் உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துருமா?
தண்ணீர் இல்லாத தேசத்தில் நம் குழந்தைகளை வாழ வைப்பது எவ்வளவு பெரிய துரோகம்.